श्री कौशिकान्वय सुधाम्बुदि शीतभानम् श्री शुद्धसत्व गुरुवर्य तनूजरत्नम् श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्जभृंगम् श्रीमत्सुचक्रवरदार्य अहम् प्रपद्ये नमामि मोहनाकारौ गोपालौ करुणाकरौ औपनिषद विद्यानां लीलयैव प्रदर्शकौ व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतसुहृदं मुनिम् आनतोऽस्मि निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः आनन्दवृन्दावनकेलिलोलं श्रीनन्दगोवृन्दपदानुयायी सानन्दगोविन्दपदारविन्दं आनन्दवृन्दावनमातनोतु எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தின் ஹிருதய பகுதின்னு சொல்லக்கூடிய தசமஸ்கந்தத்திலே அந்த ஸ்கந்தத்தின் ஹிருதய பகுதியாக சாரமாக இருக்கக்கூடிய ராசலீலை, அதை நாம போன செஷன்ல அனுபவித்து அதன் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மொத்தம் ராச பஞ்சகம் என்று சொல்வார்கள். 5 அத்தியாயங்களை உள்ளடக்கியது ராசலீலை. அதுல முதல்ல 29 அத்தியாயத்திலே இது தொடங்குகிறது. 29 அத்தியாயத்துல கண்ணன் குழலூதி கோபிகைகள் எல்லோரையும் அழைக்கிறான். அவர்களை முதல்ல திரும்பி போங்கோன்னு சொல்றான், அவளுடைய உள்ள கருத்தை அறிவதற்காக. அதன் பின் அவ கருத்தை நல்லா தெரிந்து கொண்டு அவர்களோடு ஆனந்தமாக நடனமாடுகிறான் கண்ணன். அதன் பின் கோபிகைகளுக்கு லேசா ஒரு கர்வம் வந்தவாறே அவளை விட்டு மறைஞ்சிடுறான். இது 29 அத்தியாயம். அடுத்து 30 அத்தியாயம் முழுக்க கோபிகைகள் கண்ணபிரானை தேடுகிறார்கள். தங்களையே கண்ணனாக நினைத்து பாவித்து கொண்டு இமிட்டேட் பண்ணி அந்த விரகத்தை தணித்து கொண்டு தேடுகிறார்கள். ஒரே ஒரு பெண்ணை மட்டும் கண்ணன் தனியா அழிச்சுட்டு போயிருக்காங்கிறது தெரியுது. அந்த பெண்ணுக்கும் ஒரு கர்வம் வந்தவாறே அவளையும் விட்டுட்டு போயிட்டான். அந்த பெண்ணை இவர்கள் சந்திக்கிறார்கள், அவளோடு சேர்கிறார்கள். இது 30 அத்தியாயத்துல பாக்குறோம். அடுத்து 31 அத்தியாயம் முழுக்க கோபிகா கீதம். கண்ணனை வரவழைக்க என்ன வழி? அடியார்கள் ஒன்னா கோஷ்டியா ஒன்று சேர்ந்து அவன் புகழை பாடினால் அந்த இடத்துக்கு கண்ணன் வருவான். அதனால கோபிகைகள் ஒன்று கூடி கண்ணன் புகழை பாடுகிறார்கள். அது 31 அத்தியாயம். 32 அத்தியாயம் கண்ணன் அவர்கள் முன்னே வந்து சேவை சாதிக்கிறான், தோன்றுகிறான். 33 அத்தியாயம் ஆச்சரியமான ராசலீலை, அவர்களோடு அனுகிரகம் பண்றான். குறவை கூத்து என்று யமுனை கரையில் உள்ள மணல் திட்டுல அவர்களோடு சேர்ந்து எத்தனை கோபிகைகள் இருக்காளோ அத்தனை வடிவங்கள் எடுத்துக்கொண்டு கண்ணபிரான் நடனமாடுகிறான் யமுனை கரை மணல் திட்டுல. அது குறவை கூத்துன்னு சொல்ற ராச கிரீடை. அடுத்து ஜலக்கிரீடை, குடக்கூத்து என்று தமிழ்ல ஆழ்வார்கள் பாடியிருக்கார். அப்படி குடக்கூத்து என்று யமுனையிலே இறங்கி அந்த பெண்களோடு நீராடி அவர்களோடு கிரீடை செய்தான், விளையாடினான். இப்படி இரவு முழுவதும் கண்ணபிரான் எத்தனை பெண்கள் இருந்தார்களோ அத்தனை பேருக்கு ஏற்றபடி அத்தனை வடிவங்கள் எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக அவர்களுக்கு இந்த ராசலீலைங்கிற அனுபவத்தை கொடுத்தான் என்று இதை சொல்லி பூர்த்தி பண்ணார் சுகபிரம்மம். நம்ம பரீட்சித் அவன் தானே இந்த பாகவத புராணத்தை சுகபிரம்மம் சொல்ல அதை ஆர்வத்தோடு கேட்டுருக்கான் பரீட்சித். அவனுக்கு பல சந்தேகங்கள் இதுல வந்துருக்கு. அதனால இதை சுகபிரம்மம் சொல்லி நிறைவு செய்தவாறே 33 அத்தியாயத்தின் நிறைவு பகுதியில பரீட்சித் சுகபிரம்மத்தை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறான். முதல் கேள்வி, தசமஸ்கந்தத்தின் 33 அத்தியாயத்தின் 27 ஸ்லோகம். சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய பிரசமாய இதரஸ்ய ச அவதீர்ணோஹி பகவான் அம்சேன ஜெகதீஸ்வரஹா. சுவாமி சுகபிரம்மே, இவ்வளவு நேரம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய, தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக. கண்ணனை தானே கீதையில சொல்றான், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதத்தான் சொல்றான், சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பிரசமாய இதரஸ்ய ச அதர்மத்தை அழிப்பதற்காகவும் அம்சேன ஆதிசேஷனுடைய அம்சமாக தன்னுடைய அம்சமாகவும் இருக்கக்கூடிய பலராமனோடு சேர்ந்து அவதீர்ணோகி பகவான், பகவான் நாராயணன் கண்ணனாக பலராமனோடு சேர்ந்து அவதரித்தான். இப்படித்தான் இதுவரை நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கண்ணன் என்ன பண்றான், நீங்க சொல்ற கதையை கேட்கும் போது 28 ஸ்லோகம் கேக்குறான் பரீட்சித்து. ச கதம் தர்ம சேது நாம் வக்தா கர்த்தாபிரக்ஷிதா பிரதீபம் ஆச்சரேத் பிரம்மன்னு பரதாராபிமர்சனம். தர்மத்தை சொல்பவனும் கண்ணன், அந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியவனும் கண்ணன், அதை ரட்சிக்க வேண்டியவனும் கண்ணன். ஆனா அதே கண்ணன் பரதாராபிமர்சனம். இதுல சில கோபிகைகள்லாம் கல்யாணம் ஆனவா மாதிரி இருக்கு. பிறர் மனைவியாக இருக்கக்கூடிய இந்த கோபிகைகளோடு கண்ணன் நடனமாடினாங்கிறே இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது?
தர்மத்தை காப்பதற்காக அவதரித்தவன், தர்மத்தை சொல்லக்கூடியவன், தர்மத்தை ரட்சிக்கக்கூடியவன், தர்மத்தையே உருவாக்கியவன் அவன். ஆனா கடைசியில அவனே இப்படி ஒரு தர்மத்தை மீறி ஒரு காரியத்தை, இத்தனை பெண்களோடு நடனமாடுதல், அதுவும் திருமணமான பெண்களோடு இவன் நடனமாடுதல், இது எந்த அளவுக்கு சரி? இது பரீட்சித்து கேட்ட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இப்படி கண்ணன் பண்றான் சரி, அவன் பகவான், ஒரு லீல பண்ணான்னு நாம சொல்லி சமாளிக்கலாம். ஆனா இதை நாளைக்கு படிப்பவர்கள் அவர்களுக்கு நாமும் இதே மாதிரி பண்ணலாங்கிற எண்ணம் வந்துடாதா? ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு பெரியவர் கண்ணனே இது பண்றான்னா அப்ப அது சரிங்கிற ஒரு அபிப்பிராயம் பூமியில வந்துடும். அப்ப பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள்லாம் நாங்களும் இந்த மாதிரி பல பேரோட நடனமாடினால் என்ன என்று கேட்க தொடங்கிடுவார்களே, அப்போ சமூகத்துக்கே பெரிய ஆபத்தாயிடுமே என்பது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது என்ன கேட்டா, இந்த பெண்களுக்கு பாபம் வருமா வராதா? கண்ணன் பகவான் அவன் எத்தனை பேரோடு நடனமாடினாலும் பாபம் வராதுன்னு நீங்க சொல்லிடலாம். ஆனா அந்த பெண்கள்லாம் ஜீவாத்மாக்கள் தானே, கோபிகைகள் அத்தனை பேரும் ஜீவாத்மாக்கள், அவர்களுக்கு கணவன்கள் இருக்கிறார்கள். அந்த கணவன்மாரை விட்டுட்டு அவர்கள் பாட்டுக்கு கண்ணனோடு வந்து நடனமாடினால், இன்னொருத்தனோடு இந்த மாதிரி இருந்தால் அந்த பெண்களுக்கு பாபம் வராதா? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி கேட்கிறான், 33ஆம் அத்தியாயம் 30ஆம் ஸ்லோகம், ஆப்த காமோ யதுபதிஹி கிருதவான் வை ஜுகுப்சிதம் கிமபிப்ராய ஏதத்னஹா சம்சயம் சிந்தி சுவ்ரத. அதாவது அவன் ஆப்த காமகான அவாப்த சமஸ்த காமன்னு பகவானை சொல்வார்கள். அவனுக்கு நிறைவேறாத ஆசையே கிடையாது, எல்லா ஆசைகளும் பூர்த்தியாக நிறைவேறப்பட்டவன் எம்பெருமான். அவன் போய் ஜுகுப்சிதம், ஒரு அருவருக்கத்தக்க செயலை செஞ்சிருக்கானே. இப்ப நீங்க என்னத்தான் கோபிகைகளுக்கு பாபம் அல்ல, கண்ணனுக்கு பாபம் அல்ல, இது லீலைன்னு சொன்னாலும் இது கேட்பவர்கள் இது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம், இது இகழத்தக்க விஷயம் என்று சொல்ல மாட்டார்களா? அதாவது ஒருத்தன் எந்த ஆசையும் நிறைவேறாதவன் கஷ்டப்படுறான்னா ஏதோ சந்தோஷமா இருக்க இப்படி பண்ணிட்டான்னு சொல்லலாம். கண்ணன் அவாப்த சமஸ்த காமன், எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவன், அவன் இப்படி கேட்பவர்களுக்கு ஒரு அருவருப்பு ஏற்படக்கூடிய ஒரு செயலை செய்யலாமா என்பது நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, கிம் அபிப்ராய ஏதத்து? அதாவது அனுகிரகம் பண்ணணும்னு கண்ணன் நினைச்சாலும் சரி, அந்த அனுகிரகம் பண்ணுவதற்கு பக்தர்களுக்கு அருள் புரிய எத்தனையோ வகைகள் இருக்கே. அவர்களுக்கு தன்னுடைய திருவடியால அவர்கள் தலையை தீண்டுவது, அது ஒரு விதமான அனுகிரகம். கரத்தாலே அபயம் அளிப்பது, அது ஒரு விதமான அனுகிரகம். தனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பது, அது ஒரு அனுகிரகம். இப்படி எத்தனையோ பண்ணியிருக்கலாமே கண்ணன், அதெல்லாம் விட்டுட்டு இப்படி நடனமாடுவதுதான் அனுகிரகம் பண்ணுவதற்கு வழியா? இது ஐந்தாவது கேள்வி. ஆறாவது, இவன் அவதாரம் பண்ணும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவேன்னு சொல்றானே, இப்ப இந்த மாதிரி நடனமாடினதுக்கு அப்புறம் இந்த தர்ம சம்ஸ்தாபனம்ங்கிறது எங்கே போனது? இது ஆறாவது கேள்வி. ஏழாவது கேள்வி, இந்த பெண்கள்லாம் திரும்ப வீட்டுக்கு போனாளா இல்லையா? ஏன்னா நம்ம போன செஷன்லயே பார்த்தோம், அந்த பெண்கள்லாம் வீட்டுல பல வேலைகள் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணன் புல்லாங்குழல் ஊதி அவர்களை அழைத்தவாறே அப்படியே எல்லா வேலையும் போட்டுட்டு வந்துட்டா. திரும்ப இவர்கள் வீட்டுக்கு போனார்களா, போனா அந்த வீட்டுல இவாளை சேர்த்துப்பாளா? இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எட்டாவது கேள்வி, இந்த மாதிரி ஒரு காதல் வசப்பட்டு ஒரு சிங்கார ரசம் காமத்திலே ஈடுபட்டா மோட்சம் எப்படி கிடைக்கும்? ஏன்னா காமத்தை வென்றால்தானே மோட்சம். இந்த மாதிரி ஆனந்தமாக நடனமாட்டினா இது இவர்களுக்கு மோட்சம் கிடைக்குமா என்பது எட்டாவது கேள்வி. பரீட்சித்துக்கு இதற்கான விடைகள்லாம் நல்லா தெரியும், பரீட்சித்து பரம பாகவதன். ஆனாலும் ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும்னா, வேற ஒண்ணும் இல்ல, ஆச்சாரியன் வாயால அதற்கான பதில தெரிஞ்சுக்கணும். நாமா நம்முடைய மனசுல இதுதான் பதில் என்று ஊகித்து தெரிந்து கொள்வதை விட ஒரு ஆச்சாரியனை போய் அடிப்பணிந்து, அடி எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு, நீங்க தெளிவு பண்ணுங்கன்னு கேட்டுட்டா அந்த ஆச்சாரியன் இனி அந்த சந்தேகமே வர முடியாதபடி தெள்ள தெளிவா பதில் சொல்லிடுவார். அதனாலதான் சாந்தோக்கிய உபநிஷத் சொல்லிட்டு, ஆச்சாரியா தெய்வ வித்யா விதித்தா சாதிஷ்டம் பிராபயதி. ஒரு விஷயத்த நாமா தெரிஞ்சுக்கிறத விட ஒரு ஆச்சாரியனை போய் அடிப்பணிந்து அவர் மூலமா கேட்டோம்னா அதுக்கப்புறம் சந்தேகமே வராது. அதனால எட்டு கேள்விகள் கேட்டோம் பரீட்சித்து. முதல் கேள்வி, தர்மத்தை நிலைநாட்ட வந்தேன்னு சொல்லிட்டு கண்ணன் எப்படி அதர்மம் செய்யலாமா? ரெண்டு, பின்னாடி வருபவர்கள்லாம் நாமும் இதையே பண்ணலான்னு இதை பின்பற்ற மாட்டார்களா? மூன்று, அந்த பெண்களுக்கு பாபம் வருமா வராதா? நான்கு, கண்ணன் இப்படி அருவருக்கத்தக்க ஒரு செயல், ஏன்னா பின்னாடி கேட்கறவா எல்லாருக்கும் அருவருப்பு ஏற்படுமே, இப்படி ஒரு செயலை செய்யலாமா? ஐந்து, பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா பல பல வழிகள் இருக்கும்போது ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுக்கணும்? ஆறு, அவதார நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுதல், அந்த தர்ம சம்ஸ்தாபனம் எப்படி நடக்கும், அது டோட்டலா போயிடுமே. ஏழு, இந்த பெண்கள் திரும்ப வீட்டுக்கு போனார்களா இல்லையா? எட்டு, இப்படி ஒரு காமத்தில் ஈடுபட்டால் எப்படி மோட்சம் கிடைக்கும்? எட்டு கேள்வி கேட்டானா? கேள்விகளை நன்றாக மனதில் கொள்ளுங்கள், இப்போ பதில்கள் சுகபிரம்மம் அடுக்கி வரிசையா சொல்ல போறார். முதல் கேள்விக்கான பதில்,
முப்பத்தி மூன்றாம் அத்தியாயம் முப்பதாம் ஸ்லோகம். தர்ம வியதிக்ரமோ திருஷ்ட ஈஸ்வராணாம் ச சாகசம் தேஜீயசாம் ந தோஷாய வன்னே சர்வபுஜோ யதா. முதல் கேள்வி என்ன கேட்டா, கண்ணன் இப்படி அதர்மத்தில் ஈடுபட்டானே இது சரியான்னு கேட்டான். தர்மத்தை நிலைநாட்ட வந்தேன்னு சொன்ன கண்ணன் அதர்மத்தில் ஈடுபடலாமான்னு கேட்டான். அதுக்கு சுகபிரம்மம் சொல்ற பதில், கண்ணன் யாரு, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா. அவன் என்ன வேணாலும் செய்யலாம், அவனுக்கு அதர்மம் நேராது, அவனை பாபங்கள் நெருங்காது. ஏன்னா நாராயணனாகிய பரமாத்மாவை உபநிஷத்துகள் விளக்கும் போது அபகத பாப்மான்னு சொல்லிது. அபகத பாப்மா என்றால் பாபங்களால் தீண்டப்படாதவன், எந்த பாபமும் அவனை வந்து நெருங்கவே நெருங்காது, நேச்சுரலி ரிப்பல்லண்ட் நேச்சர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நம்முடைய நாக்குல பாருங்க எந்த எண்ணெய் பிசுக்கும் ஒட்டாது. நாக்கு தான் எல்லாத்தையும் சாப்பிடுறது. நம்ம கையால இப்போ ஒரு நல்ல நெய்யில ஊறி ஊறி ஒரு பக்ஷணம் ஆத்துல பண்ணியிருந்தாலும் அந்த நெய்யில ஊறின பக்ஷணத்தை நாம சாப்பிடுறோம். கையில வேணா நெய் பிசுக்கோ எண்ணெய் பிசுக்கோ ஒட்டிக்கும், ஆனா அதை சாப்பிடுற நாக்குல மட்டும் ஒட்டவே ஒட்டாது. அது போலத்தான் நாராயணன் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்குள்ளும் இருந்தாலும் அந்த பொருட்கள்ல உள்ள எந்த தோஷங்களும் அவனை தீண்டாது. அதான் அபகத பாப்மா, அவன் நெருப்பு போன்றவன்கிறார் சுகபிரம்மம். தேஜீயசாம்ன தோஷாய, தேஜஸ்ன்னு நெருப்புக்கு பேரு, தேஜஸ் நெருப்பை போன்றவன் நாராயணன். நெருப்புல போய் ஒரு அழுக்கு ஒட்டுமா, நெருப்பு கிட்ட அழுக்கு வந்தா அது எரிஞ்சு சாம்பலாதான் போகும். அதனால கண்ணன் நெருப்பு போன்றவன், அவன் பரமாத்மா, அவனை அதர்மம் நெருங்காது, பாபங்கள் நெருங்காது. அவன் எத்தனை பெண்களோடு நடனமாடினாலும் அதனால ஒரு பாபம்னோ அதர்மம்னோ தோஷம்னோ பகவானுக்கு வரவே வராது. ஏன் இத்தனை பெண்களோடு நடனமாடினாலும் சரி, பின்னாடி கண்ணன் 16108 பெண்களை திருக்கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, கண்ணன் 125 வயசு வரைக்கும் நித்திய பிரம்மச்சாரியாகத்தான் வாழ்ந்தான். இத்தனை பேரோடு நடனமாடுகிறான் அது தனி, 16108 கல்யாணம் பண்ணிட்டான் அது தனி. ஆனால் கண்ணனை இன்றளவும் நித்திய பிரம்மச்சாரி என்றுதான் சொல்வார்கள். இதற்கு ஆதாரமாக ஒரு சரித்திரம் என்னன்னா, பரீட்சித் இவனே எந்த பரீட்சித்து இந்த பாகவதத்தை சுகபிரம்மத்திடம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறானோ அந்த பரீட்சித் தன்னுடைய தாய் உத்தரையின் கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்து பிறக்கும் போது ஏற்கனவே அஸ்வத்தாமா வீசி அந்த பானத்தினுடைய ஒரு ரெசிடுவல் எஃபெக்ட்னால அவன் ஒரு கறிக்கட்டை போல வந்து பிறந்தான். அப்போ உத்தரை கண்ணன்ட்டதான் பிரார்த்தித்தா, என் குழந்தை கறிக்கட்ட மாதிரி பிறந்திருக்கான், இவனை காப்பாத்துன்னா. அப்ப கண்ணன் என்ன பண்ணா, நான் ஒரு நித்திய பிரம்மச்சாரியாக இருந்தால் இந்த கறிக்கட்டையை நான் தாண்டுவேன், குழந்தை உயிர் பெற்று எழணும்னு சொல்லி கண்ணன் தாண்டினான், குழந்தை உயிர் பெற்றது. கண்ணன் சொன்ன வார்த்தை, நான் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்தால் இதை தாண்ட உயிர் பெறணும்னா உயிர் பெற்று விட்டது. அதனால கண்ணன் பரமாத்மா, அவனை இதெல்லாம் பாதிக்காது, இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தான் அவனுக்கு பொருந்தாது. அவர் எத்தனை கல்யாணம் பண்ணிட்டாலும் அவர் மாறாமல் நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பார். ஏன்னா அவன் சுத்த சத்துவமயமான திவ்யமங்கல விக்கிரகத்தோடு அப்ராகிருதமான திருமேனியோடு பூமியில அவதரிக்கிறான். அதனால அவன் செய்யக்கூடிய லீலைகள் எல்லாம் போய் ஒரு பிராகிருதமாக உலகியலுக்கு உட்பட்ட மனிதன் செய்யக்கூடிய செயலோடு ஒப்பிட்டு அவனுக்கு பாபம் வருமான்னு கேட்க முடியாது. அவன் அபகத பாப்மா, அவன் நெருப்பு போன்றவன். அதனால இது அதர்மம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. தர்மம் அதர்மம் இதெல்லாம் நமக்கு தான், அவனுக்கு பொருந்தாதுன்னு பதில் சொல்லிட்டார் சுகபிரம்மம். ஆனா இப்ப ரெண்டாவது கேள்வி அடுத்து பரீட்சித்து என்ன வைக்கிறான்னா, அப்ப நாமும் அதை செய்யலாமாங்கிற கேள்வி வந்துருமே. இப்ப பகவானை எந்த பாபங்களும் தீண்டாது, அதுக்காக அவர் ஒரு செயலை செஞ்சுட்டார்னா, நார்மல் மேன் அதாவது இவ்வளவு தூரம் விஷயம் தெரியாத ஒரு மனிதன் பாக்குறான்னா அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் பரமாத்மா, அவரை பாபங்கள் தீண்டாதுங்கிறதெல்லாம் புரியாது. கண்ணன் செஞ்சிருக்கான்பா, நானும் செய்யறேன், நீங்க வந்து ராமன் அப்பா பேச்சு கேட்டா அதை நீயும் கேளுங்கிற, கண்ணன் இத்தனை பெண்களோட நடனமாட்டினா நானும் ஆடுகிறேன்னு ஒரு சாமானிய மனிதன் சொல்வதற்கு இடம் உண்டல்லவா என்று கேட்கிறான் பரீட்சித்து. அதற்கான பதில் தான் 33:31 ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் சுகபிரம்மம். நைதத் சமாச்சரே ஜாது மனசாபி ஹியனீஸ்வரஹா வினஷ்யத்தி ஆச்சரன் மௌத்யாத்து யதா ருத்ரோதிஜம் ருத்ரோப்திஜம் விஷம் என்று ஸ்லோகம். என்னன்னா, பகவான் செய்ததையெல்லாம் நாம் பின்பற்றுவது என்ற எண்ணமே தப்புன்ட்டார் சுகபிரம்மம். அதாவது இத மனசாலும் கூட நாம நினைச்சு பார்க்க கூடாது, பெருமாள் ஒரு செயல் செய்யற நானும் செய்யட்டுமா என்று மனதாலும் ஒருவன் நினைத்து பார்க்க கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார் சுகபிரம்மம். யதா ருத்ரஹா அப்திஜம் விஷம், பார்க்கடல்ல இருந்து விஷம் வந்தது, அதை பரமசிவன் சாப்பிட்டு தேவர்களை காப்பாத்தினார். பரமசிவனுக்கு விஷத்தை ஜீரணிக்கிற சக்தி இருக்கு, அவர் சாப்பிட்டார் காப்பாத்தினார். பரமசிவனே விஷம் சாப்பிட்டாரே, நானும் விஷம் சாப்பிடட்டுமான்னு ஒருத்தன் கிளம்பலாமா? அது திறமை உள்ளவர், அதற்கான சக்தி உள்ளவர், வலிமை உள்ளவர், அவர் ஒரு செயலை செய்யலாம். அதுக்காக நம்மை போன்ற சாமானிய ஆள்
அவர் ஒன்று செய்தார் நான் செய்கிறேன்னு புறப்படுவதே தவறு. இப்படி மனசாலும் இந்த எண்ணம் வரக்கூடாது. அப்படி வந்தால் வினஷ்யதி ஆச்சரன் மௌடியாத்துன்னு சுகபிரம்மம். இந்த மாதிரி ஒருத்தன் செய்யறேன்னு போனான்னா அவனுக்கு பிராணனே போயிடும், விநாசம், நாசத்தை அடைந்து விடுவான்ங்கிறார். ஏன்னா இப்ப கண்ணனையே எடுத்துப்போமே, அவன் ராசலீலை மட்டும் பண்ணல, கோவர்தன மலையை குடையாக தாங்கி பிடித்தான். நம்மளால பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. காளிங்கிற பாம்பு மேல கண்ணன் நடனம் ஆடுறான். நாம பாம்பை பார்த்தா நாம தான் நடனம் ஆடுவோமே ஒழிய பாம்பு மேல எல்லாம் நம்மளால நடனம் ஆட முடியாது. இப்போ கண்ணன் பண்ண எந்த லீலையும் நம்மால் முயன்று கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் போய் அவன் பண்ணதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வது என்பது சரியாகுமா? அதனால மேல காட்டுறார் சுக பிரம்மம் 32வது ஸ்லோகம், ஈஸ்வரானாம் வச சத்யம் ததைவ ஆச்சரித்தம் க்வசித் தேஷாம் யத் ஸ்வவசோயுக்தம் புத்திமான் தத் சமாச்சரேத். ரொம்ப அழகா சொல்லிட்டார். அதாவது இறைவன் செய்யறதெல்லாம் நாம செய்யக்கூடாது, நாம எதை செய்யணும்னு இறைவன் சொல்லியிருக்கான் இல்லையா அதைத்தான் நாம செய்யணுமே ஒழிய அவன் செய்யறது எல்லாத்தையும் செய்கிறேன் என்று புறப்படுவது புத்திசாலித்தனம் அல்ல. ஒரு புத்திசாலியாக இருப்பவன் இறைவன் சொன்னதை செய்வான். அவன் செய்ததுல சில விஷயங்கள் இறைவனே சொல்லுவான், நான் இப்படி செஞ்சிருக்கேன் நீயும் செய்யணும் சொல்லுவான். இப்போ சில இடங்கள்ல கண்ணன் அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடக்கிறான், அதை நமக்கு சொல்றான் நீங்களும் அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடங்கோங்கிறான். அந்த விஷயத்தை தான் புத்திசாலி பின்பற்றணுமே ஒழிய அவன் செய்யறது எல்லாத்தையும் பின்பற்றுகிறேன் நம்ம புறப்பட முடியாது, பிராக்டிக்கலி இம்பாசிபிள். அவன் உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், நாம் பண்றேன் புறப்பட முடியுமா? அதனால சாஸ்திரங்கள்ல அவர் என்ன உபதேசிச்சிருக்காரோ நாம பண்ணணும்னு அந்த வார்த்தைகளை நாம பின்பற்றணும். அந்த வார்த்தைகளையே நாம ஒழுங்கா பின்பற்றுறது இல்லை, அப்புறம் அவர் செஞ்ச இதெல்லாம் செய்யட்டுமான்னு கிளம்புறதுங்கிறது அவ்வளவு தூரம் சரியில்லை என்று அடுத்த கேள்விக்கான பதிலையும் கொடுத்துட்டார். அப்ப முதல் கேள்வி, கண்ணன் செஞ்சால் இது அதர்மமானா? இல்லை, கண்ணனுக்கு இந்த தர்மம் அதர்மம் இதெல்லாம் பாதிக்காது, பாப்பங்கள் தீண்டாது, அவன் நெருப்பு மாறி பரமாத்மா தூயவன் சொல்லிட்டார். அப்ப பின்னாடி உள்ளவர் நானும் செய்யலாமான்னு கிளம்புவோமேனா, அது செய்வது முட்டாள்தனம். புத்திசாலி இறைவன் உபதேசம் பண்ணாதான் செய்யணுமே ஒழிய அவர் காளிங்க மேல நடனம் ஆடுவார், கோவர்தன மலையை தூக்குவார், உலகத்தையே படைப்பார், இதெல்லாம் நாம பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அவன் உபதேசித்ததை தான் பின்பற்ற வேண்டும் ரெண்டாவது கேள்விக்கான பதில். மூன்றாவது கேள்வி, கண்ணன் பரமாத்மா சரி, அவனை பாபங்கள் தீண்டாதுன்னு சொல்லியாச்சு, ஆனா அந்த பெண்கள்லாம் ஜீவாத்மாக்கள் தானே? கிட்டத்தட்ட 500,000 குடி பெண்கள்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். ஒரு 500,000 கோபிகைகள் வந்து தங்கள் கணவன்மார்கள் எல்லாம் விட்டுட்டு கண்ணனோடு நடனமாடினார்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள்லாம் ஜீவாத்மாக்கள் தானே? அப்போ அவர்களை இந்த பாபம் தீண்டாதா? கணவனை விட்டுட்டு இன்னொருத்தன்ட்ட வந்து இந்த மாதிரி ஆனந்தமாக இருந்திருக்கிறார்கள் என்று பாபம் வராதானா? அதற்கான பதில் 36வது ஸ்லோகம், கோபீனாம் தத் பதீனாஞ்ச சர்வேஷாம் ஏவ தேகினாம் யோந்தரத்தி சோத்யக்ஷா கிரீடனேனேக தேகபாக் என்று ஸ்லோகம். அதாவது சுகபிரம்மம் என்ன சொல்லிட்டார், தவறுதான். அதாவது ஒரு பெண் வந்து கணவனை தவிர்ந்து வேறொரு ஆண்மகனோடு இப்படி நடனமாடுவது என்ற செயல்ங்கிறது தவறுதான், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. ஆனால் இது வேற யாரோ பரபுருஷன் இல்ல, இவன் பரமபுருஷன், இவன் தான் எல்லோருக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்க, அவர்களுடைய கணவன்மார்களுக்குள்ளும் கண்ணன் தான் அந்தரியாமியா இருக்கான். ஆக அனைத்து உலகங்களையும் தனக்கு உடலாக கொண்டு எல்லோருக்குள்ளும் அந்தரியாமியாக இருப்பவன் கண்ணன். இந்த பெண்களுக்கு அந்தரியாமியும் அவன் தான், அவர்களின் கணவனுக்கு அந்தரியாமையும் இதே கண்ணன் தான். அதான் அந்த ஸ்லோகம் அற்புதமா பண்ணியிருக்காரு சுகபிரம்மம். கோபி நாம் தத் பதி நாம் செ, இந்த கோபிகைகளுக்கும் அவன் தான் அந்தரியாமி. தத் பதி நாம் செ, அவர்களின் கணவனுக்கும் இவன் தான் அந்தரியாமி. சர்வேஷாம் ஏவ தேகினாம், உலகத்துல உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களுக்குமே அவன் தான் அந்தரியாமி. அப்படி இருக்கும்போது அவனோடு ஒரு லீலை பண்ணுவது, அவனோடு விளையாடுவதுங்கிறதுல எந்த தோஷமும் வராது. அதனால கணவனை தவிர்த்து இன்னொரு ஆண்மகன்ட்ட பெண் கண்டிப்பா போக கூடாது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இவன் யாரோ பரபுருஷன் அல்லன், இவன் பரமபுருஷன். அதனால இவனோடு விளையாடுவதுங்கிறது, இவனை தொடுவது என்பது அன்அவாய்டபிள் விஷயம். ஏன்னா எல்லாரையும் உள்ள இருந்து அவன் தொட்டுண்டே தான் இருக்கான். ஏதோ இப்போ ராசலீலையில் தான் இந்த பெண்கள் அவனை தொட்டார்கள்னு இல்லை, எப்போதுமே உள்ள அந்தரியாமியாக அவன் தான் எல்லோருக்குள்ளும் குடிகொண்டிருக்கிறான். இந்த பெண்கள் இவா கணவன்மார்களை தீண்டினாலும் உள்ள அதே கண்ணன் தான் இருக்கான். இந்த பெண்கள் தங்கள் உடலையே தொட்டு கொண்டாலும் கூட அந்த உடலுக்குள்ளும் கண்ணன் தான் இருக்கிறான். அதனால கண்ணனோடு உறவாடுவதை போய் நாம இன்னொரு ஆண்மகனோடு உறவாடுங்கிறதோட கனவுல கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா இவன் எல்லோருக்குள்ளும் அந்தரியாமி. இது புரியறதுக்காக நாங்க ஒரு கதை சொல்றது உண்டு. நான் மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது என் கூட படித்த ஒரு நண்பர், பேர் சொல்லல, கூட படித்த ஒரு நண்பர், அவர் பஸ்ல இருந்து வந்து இறங்கினார்.
இறங்கினவர் பார்த்தா கண்ணமெல்லாம் வீங்கி போய் வந்து இறங்கினார். கேட்டேன், என்னப்பா இது கண்ணமெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதுவா பஸ்ஸில் அடிச்சுட்டாங்கப்பா எல்லாரும் அப்படின்னா. ஏன்பா அவனை அடிச்சாங்கன்னு கேட்டேன். இல்லை மூக்கை தொட்டம் அடிச்சுட்டாங்கன்னா. ஏ ஓ மூக்கை நீ தொட்டா உன்னையாண்டா அடிக்கணும்னு கேட்டேன். நான் ஏன் மூக்கை தொடலப்பா, எதுக்காப்புல ஒரு பெண் அமர்ந்திருந்தாங்க, ஒரு ஆசையில மூக்கை தொட்டுட்டு அடிச்சுட்டாங்கன்னா. அப்போ அடிக்கத்தான் செய்வார்கள். நம்ம மூக்கை நம்ம தொட்டோம்னா பிரச்சனை இல்லை, அடுத்த ஒரு மூக்கை நாம தொட்டோம்னா கண்டிப்பா அடி விழும். அதனால நம்ம மூக்கை நாம தொட்டா பிரச்சனை இல்லை, அடுத்த ஒரு மூக்கை நாம தொட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அடி விழும். அது போலத்தான் இன்னொரு ஆண்மகன் போய் வேற ஒருத்தனோட மனைவியை தொடறதுங்கிறது இன்னொருத்தர் மூக்கை தொடர மாதிரி, அது கண்டிப்பா அடி விழும், அது தப்பு தான். ஆனா கண்ணன் இந்த உலகத்தில் யாரை தொட்டாலும் அது நம்ம மூக்கை நாமே தொடர மாதிரி. ஏன்னா உலகம் அனைத்தும் நாராயணனுக்கு உடல். பிரகதாரண்யக உபநிஷத் சொல்றது எஸ்ய ஆத்மா சரீரம், அத்தனை ஜீவாத்மாக்களும் நாராயணனுக்கு சரீரம். ஸ்ரீராமாயணத்துல பிரம்மா ராமபிரான ஸ்தோத்திரம் பண்றார், ஜெகத் சர்வம் சரீரம் தே, இந்த உலகம் எல்லாம் உனக்கு உடலாக இருக்கிறது என்று பிரம்மா ராமபிரானை பார்த்து சொல்கிறார். விஷ்ணு புராணம் சொல்றது தானி சர்வாணி தத் வபுகு, இந்த உலகமே நாராயணனுக்கு உடல், அத்தனை ஜீவாத்மாக்களும் நாராயணனுக்கு உடல். மனு ஸ்மிருதியில மனு பகவான் சொல்றார், சோபித்யாய சரீராத்வாத் சிசுருக்ஷு விதா பிரஜாக அப ஏவ சசர்ஜாதவ் தாசு வீரியம் அபாசிருஜது என்று, தன் சரீரத்தில் இருந்துதான் இந்த உலகத்தையே நாராயணன் படைக்கிறான். ஆழ்வார் அப்படியே அத்தனையும் கம்பைன் பண்ணி எளிய தமிழ்ல பாடுறார், திட விசும் வெறிவழி நீர்நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாயவை அவைதொரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன், அடியேன் உள்ளான் உடல் உள்ளான். அப்ப அத்தனையுமே நாராயணனுக்கு உடல், அவன் யார தொட்டாலும் அவன் உடம்பை அவனே தொடுவது போல. நம்ம உடம்ப நாம தொட்டா அது ஆத்மாவுக்கும் பாவம் இல்லை உடலுக்கும் பாவம் இல்லை. அது போலத்தான் கண்ணன் இந்த பெண்களை தொடும்போது கண்ணனுக்கும் பாவம் இல்லை அந்த பெண்களுக்கும் பாபம் இல்லை. ஆனா நமக்கு உலகம் எல்லாம் சரீரம் கிடையாது, ஆனா அதனால நாம தொட்டா அந்த பாபம் வரும். நாராயணனுக்கு உலகமே அவனுக்கு உடல், அதனால யார வேணா அவன் தொடலாம், அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதனால இந்த பெண்களுக்கும் பாபம் வராது, அவர்கள் பரபுருஷனோடு உறவாடவில்லை. அவர்களுக்குள்ளும் கணவன்மார்களுக்குள்ளும் எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்தரியாமியா இருக்கிற பரமபுருஷனோடுதான் உறவாடினார்கள் சமாதானம் சொல்லிட்டார் சுகபிரம்மம். அடுத்து நான்காவது கேள்வி என்னன்னா, இது என்னதான் நீங்க சமாதானம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணாலும் இது கேட்பவர்களுக்கு ஒரு ஜுகுப்சிதம், இகழத்தக்கதாக அருவறுப்பா வராதா, வெளியில உள்ளவர்கள் நம்மை கேட்க மாட்டார்களா, என்னங்க உங்க தெய்வம் இப்படித்தானா, உங்க தெய்வம் என்ன இத்தனை பெண்களோடு நடனம் ஆடுகிறது என்று நம்மை பார்த்து கேட்க மாட்டார்களா? அதற்கு சுகபிரம்மம் பதில் சொல்றார், தயவு செய்து தயவு செய்து இதை சாதாரண உலகியல் காமத்தோடு ஒப்பிட்டு விடாதீர்கள். 35வது ஸ்லோகத்துல தஸ்யேச்சயாத்த வபுஷ குத ஏவ வந்தஹா, கண்ணன் ஒரு திருமேனி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறானே அது இந்த உலகியலுக்கு அப்பாற்பட்ட தூய சத்துவகுணமே நிறைந்ததான திவ்ய மங்களகரமான அப்படிப்பட்ட அப்ராகிருதமான திருமேனி, அதாவது வைகுண்டத்துல பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குமோ அதே போன்ற உலகியலுக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான திருமேனியோடு அவதரித்திருக்கிறான். நம்முடைய உடல்ங்கிறது பஞ்சபூதமயமானது, நம்ம உடம்புல பாருங்க பஞ்சபூதங்களும் இருக்கு, அதாவது நிலம் பூமின்னு சொல்ற பாருங்க அந்த நிலம்ங்கிறது தான் நம்முடைய தோல் உள்ளிட்ட திடப்பகுதிகளில் இருக்கு. நீர் லிக்விட் அதுவும் நம்ம உடம்புல ரத்தமாகட்டும் உடம்புல உள்ள வாட்டர் ஆகட்டும் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்துலேயும் நீர் இருக்கு. காற்று நம்ம உடம்புல ஆறு விதமான வாயுக்கள் போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும், பிராணன் அபானன் உள்ளிட்ட ஐந்து விதமான பிராணன்கள் இது நம்ம உடம்புல சஞ்சரிச்சுட்டு இருக்கு ஐந்து பிராணன்கள். அடுத்தது காற்று நெருப்பு, நெருப்பு தான் வயிற்றுல பார்த்தா ஜாட்டரா அக்னின்னு ஜீரணத்துக்காக டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அது போல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ளிட்ட வடிவங்கள்ல நெருப்பு வயிற்றுக்குள்ள எரிஞ்சின்னு இருக்கு. ஆகாசம் ஸ்பேஸ், நம்ம உடம்புல பார்த்தா நிறைய ஸ்பேசஸ் இருக்கு, காதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு, அது போல பர்சான்னு சொல்லி உடம்புல பல இடங்கள்ல ஸ்பேசஸ் வரும், இப்படி ஸ்பேஸ் இருக்கு. இது போல பஞ்சபூதமயமாக உருவானதுதான் நம்முடைய உடல் என்பது. ஆனால் பெருமாளுடைய திருமேனி இருக்கே இது பஞ்ச உபனிஷத் மயமானது. நம்ம உடம்புங்கிறது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூணோட கலவையா இருக்கும், பெருமாள் திருமேனிங்கிறது தூய சத்துவகுணமே வடிவெடுத்தது, அதுல ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற கலப்பே கிடையாது. நம்முடைய உடல்ங்கிறது உலகியலுக்கு உட்பட்டது, அவனோட திருமேனி உலகியலுக்கு அப்பாற்பட்டு தெய்வீகமாக இருப்பது. அந்த திருமேனியோடு அவன் செய்யக்கூடிய லீலைய தயவு செய்து இந்த உலகியல் காமத்தோடு உலகியல்ல ஒருத்தர் காதல் கொண்டு சிங்கார லீலை பண்ணுவதோடு நாம ஒப்பிட்டு விடவே கூடாது. ஏன்னா இந்த உலகியல் காமத்துல என்னென்ன சம்பவங்கள் நடக்கின்றனவோ அது எதுவுமே இந்த தெய்வீகமான காதல் ரசத்தில் நடப்பதில்லை, இது ஒரு தெய்வீகமான சிங்காரம்.
அதனால உலகியல் காமத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தோஷமுமே இப்படி கண்ணன் செய்யக்கூடிய இந்த தெய்வீகமான சிங்காரம் அதில் வருவதே கிடையாதுங்கிறதுனால இந்த சுத்த சத்துவமயமான தெய்வீகமான சிங்காரம்னு புரிஞ்சுக்கணும். நாம ஏதோ லோகத்துல நடக்கிற ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு விடவே கூடாது. இதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்வதுண்டு. ஜெயதேவர் அஷ்டபதி பாடினார் இல்லையா, அந்த அஷ்டபதியில முதல் ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மேகைர் மேதூரம் அம்பரம் வனபுவ ஷியாமாஸ்தமால துருமைகி நத்தம் பீருர் அயம் தொமேவ ததிமம் ராதே கிரகம் பிராபய இத்தம் நந்த நிதேசதலிதயோகோ பிரத்யத்வ குஞ்ச துருமம் ராதா மாதவயோர் ஜெயந்தி யமுனா கூலேரக கேளயா என்று ஸ்லோகம். என்னன்னா இதுல ஒரு சுவையான கதை சொல்றார். அடியனுடைய விஷ்ணு சகஸ்ரநாம விளக்கத்துல கூட இது சொல்லியிருந்தேன். என்னன்னா நந்தகோபன் நித்தியபடி மதிய வேளையில தன்னுடைய தோட்டங்கள் எல்லாம் அப்படியே ஒரு சூப்பர்வைஸ் பண்றதுக்காக போவார். அப்படி ஒரு நாள் நந்தகோபர் கிளம்பும் போது கண்ணன் 2 வயசு குழந்தை, அவன் அப்பாட்ட சொன்னான், அப்பா நானும் வரேன்மா. நந்தகோபர் சொன்னார், பிசாமரிடா ஒன்னெல்லாம் ஐஷன் போய் கஷ்டம் வேண்டான்றார். அதுக்குள்ள யசோதையும் சொன்னா, ஆஹா உங்க அப்பா பொறுப்பில்லாதவர்ப்பா, அவரை நம்பி எல்லாம் ஒன்னு அனுப்ப முடியாது, இப்ப சாம ஆத்துல இருந்தா. ஆனா அந்த 2 வயசு கண்ணன் ரொம்ப அடம்பிடிச்சான், நான் அப்பாவோட போய்தான் தீருவேன்மா. அப்ப எதிர் வீட்டிலிருந்து ராதை வந்தாள். ராதை விருஷபானுங்கிறவருடைய மகள். அவளுக்கு அப்ப கிட்டத்தட்ட 18 வயசாம். கண்ணனுக்கு 2 வயசு, ராதைக்கு 18 வயசு. அவ அது கண்ணன் நந்தகோபனுடைய இல்லத்துக்கு வரா. என்னமாமா அதுல ஒரே சத்தமா இருக்கேன்னு கேட்டா. நந்தகோபன் சொன்னார், இல்லம்மா கண்ணன் வருவேங்கிறான், என்னோட தோட்டம் எல்லாம் பார்க்கணும் மதிய வேளை, இவனும் கூட வருவேங்கிறான், இவனை எப்படி அழிச்சுட்டு போறதுன்னு தெரியல, யசோதையும் இவனை என்ன நம்பி அனுப்ப மாட்டா, அதான் பிரச்சனை என்றார். ராதை சொன்னா, மாமா ஒண்ணும் கவலைப்படாதீங்கோ, நான் கூட வரேன், நான் கண்ணன் மடியில தூக்கி வச்சுக்கிறேன், நான் கண்ணன் அழிச்சுன்னு வரேன்னா. சரி, ராதையோட இடுப்புல ஏறி கண்ணன் உட்கார்ந்துட்டான். ராதையையும் கண்ணனையும் அழித்து கொண்டு நந்தகோபுரம் அப்படியே தோப்பு பக்கமா போறார். அவர் தன்னோட பணிகளை கவனிக்கிறார். கண்ணபிரானும் ராதையோட இடுப்புல அப்படியே உட்கார்ந்து எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறான். திடீர்னு வானத்துல பார்த்தா மேகைர் மேதூரம் அம்பரம், வானத்திலே அப்படியே பார்த்தா கார் மேகங்கள்ல நிறைய சூழ்ந்துருத்து இருட்டி போயிடுத்து. இந்த கண்ணனுக்கு பாருங்க எவ்வளவு அவனுக்கு விஷமம் பாருங்க. இவனே கருப்பு குழந்தையாக வந்து உலகத்துக்கே ஒளி தருபவன், அவன் தான் சர்வேஸ்வரன், ஆனா நடிச்சானோ, அப்பா எனக்கு இருட்ட பார்த்தா பயம் அப்படின்னு. இது ஒரு கிருஷ்ண லீலை. கண்ணன் சொல்றான், அப்பா எனக்கு இருட்ட பார்த்தா பயம், பார்ப்பா ஒரே வானத்துல எல்லாம் கார்மேகமா வந்துருத்து, நான் ஆத்துக்கு போகணும்னா. நந்தகோபர் சொன்னார், இதனாலதான்டா உன் அப்பவே ஐஷன் வர மாட்டேன்னு, நல்ல வேளை ராதை வந்துட்டா, கிருஷ்ணா நீ ராதையோட ஆத்துக்கு திரும்பி போயிடு, நீ ராதையோட ஆத்துக்கு திரும்பி போயிடு, நான் என்னோட பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரேன் என்று நந்தகோபர் சொன்னார். அதே மாதிரி ராதைகிட்ட சொல்லிட்டார், நீ கண்ணனை ஆத்து கூட்டின்னு போயிடுமா, நான் மட்டும் என்னுடைய பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி வரேன் என்று நந்தகோபர் தெரிவித்து விட்டார். ராதை கண்ணனை அழிச்சிட்டு மதிய பொழுதே திரும்பிட்டா. அதுக்குள்ள அந்த மேகங்கள் எல்லாமும் விலகெடுத்து, அது கிருஷ்ண லீலையால வானில் வந்த மேகங்கள், அதெல்லாம் விலகெடுத்து. நந்தகோபர் தன்னுடைய பணிகளை முடிச்சுட்டு இரவு 1-8 மணி இருக்கும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறார். திரும்ப வந்து கிருஷ்ணான்னார். யசோதி உள்ளேன்னு சதம் போட்டா, என்னது நீங்க கிருஷ்ணனை கூப்பிட்டு போயிட்டு இங்க வந்து கிருஷ்ணான்னு கேக்குறீங்களா, என்னாச்சு எங்க இருக்கான் கிருஷ்ணன்னு அவ திருப்பி கேள்வி கேட்டா. நந்தகோபர் சொன்னாரு, அம்மா நான் அப்பவே ராதையோட கண்ணனை அனுப்பி வச்சுட்டேம்மா, இன்னும் அவன் வரலையான்னு கேட்டார். எங்க வந்தான் அப்படின்னு யசோதை கத்தினா. அதுக்குள்ள எழுத்த வீட்டுல இருந்து ராதையோட தந்தை ரிஷபானு வந்துட்டார். ஏயா கல்யாண வயசுல உள்ள பொண்ண உன்னை நம்பி அனுப்பி வச்சேன், நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டியே, எகைய பெண்ணுன்னு கேட்டார். நந்தகோபருக்கு ஒண்ணுமே புரியல, தகச்சு போய் நிக்கிறார். அதுக்குள்ள பார்த்தா ராதை கிருஷ்ணனை தூக்கிட்டு வந்துட்டான். நந்தகோபர் கேட்டார், எங்கம்மா போனேன், இவ்வளவு நேரம் நான் தேடி ரொம்ப மலைச்சு போயிட்டேன், என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிட்டேன், என்னம்மா ஆச்சுன்னு கேட்டார். அப்போ ராதை சொன்னா, மாமா அது வேற ஒன்றும் இல்லை, வர வழியில திடீர்னு அந்த மேகங்கள்லாம் விலகெடுத்து இல்லையா, அப்போ கண்ணன் என்ன சொல்லிட்டான், ஒரு அழகான தோட்டம் ஒரு சோலை வந்தது, அதை பார்த்ததும் இங்க கொஞ்ச நேரம் இருந்து இளைப்பாறி விட்டு அதுக்கப்புறம் தான் போகணும்னு கண்ணன் சொல்லிட்டான். சரி அவன் சொல்லும் போது நாம எப்படி மீற முடியும், அதனால அவனோடு இருந்து அந்த சோலையில கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு அழிச்சுட்டு வந்தேன், அதனாலதான் தாமதமாயிடுத்து என்று சொன்னாள் ராதை. சரின்னு சொல்லிட்டார் நந்தகோபர். ராதையும் அவர் வீட்டுக்கு போயிட்டா, கண்ணனும் தன்னுடைய இல்லத்துக்கு வந்துட்டான். ஆனா இங்க ஜெயதேவர் ஒரு விஷயம் சொல்றார், ராதை ஒரே ஒரு செய்தியை மட்டும் மறைத்து விட்டாள். எதை மறைச்சுட்டா, அதாவது கண்ணனும் ராதையும் சோலைக்குள்ள போனது உண்மை, ஆனா சோலைக்குள்ள நுழையும் போது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ராதைக்கு வயசு அப்போ 18, கண்ணனுக்கு வயசு 2, அது சோலைக்குள்ள நுழையும் போது. ஆனா நுழைந்ததற்கப்புறம் ராதைக்கு வயசு 18, கண்ணனுடைய வயசு 20, 20 வயது இளைஞனாக மாறிவிட்டான் கண்ணன். ராதையோடு அங்கு ஆனந்தமாக சிங்கார கேளிக்கைகளிலே ஈடுபட்டான். அதன் பின்
மீண்டும் அந்த சோலையிலேருந்து வெளியில வரும்போது ரெண்டு வயசு குழந்தையாக மாறி அவன் இடுப்புலயே ஏறி உட்கார்ந்துட்டான். அப்போ இதுல இருந்து என்ன புரியுறது? 20 வயசுக்கு மாறினான் புரியுறது. அது இல்ல, கண்ணனுடைய திருமேனிங்கிறது நாம உலகியலில் பார்க்கக்கூடிய உடல்களை போல இல்லை. அவன் நினைச்ச நேரத்துல 2 வயசுலேருந்து 20க்கு மாறுவான். நாமும் மாறுவோம், ஆனா நமக்கு 18 வருஷம் ஆகும் அதுக்கு. ஆனா கண்ணன் ஒரு நொடிக்குள்ள 20 வயது இளைஞனாகவும் மாறுவான். அதே சமயம் 20 வயசுலேருந்து மறுபடியும் 2 வயசு குழந்தையாகவும் மாறுவான். நம்மளால அது மாறவே முடியாது. நம்ம கூட தான் ஆசை இருக்கும், ஒரு 50 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ்ல 49, 48 இப்படி வயசு குறைஞ்சின்னு வந்தா கூட நல்லா இருக்கும்னு நாம நினைக்கலாம். ஆனா அது சாத்தியம் இல்லையே, நமக்கு அப்படி வராது. அதனால கண்ணனுடைய திருமேனிங்கிறது அப்ராக்கிருதமானது, உலகியலுக்கு அப்பாற்பட்டது, தெய்வீகமானது. அதை போய் இவன் வந்து ஒரு குழந்தை என்றோ, இவன் ஒரு பாலகன் என்றோ, இளைஞன் என்றோ, முதியவன் என்றோ நம்ம அப்படிலாம் கிளாசிஃபையே பண்ண முடியாது. நினைச்ச நேரத்துல நினைச்ச வடிவம் எடுத்துக்கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட திருமேனியோடு அவன் பண்ணக்கூடிய சிங்காரம்ங்கிறது சுத்த சத்துவமயமானது. இந்த உலகத்துல நாம ஏதேதோ காதல் காமம்னு பாக்குறோமே, இதில் உள்ள தோஷங்கள் எதுவுமே கண்ணன் இந்த திருமேனியோடு பண்ணக்கூடிய இந்த காமரசத்துல கிடையாது. இது தெய்வீகமான சிங்காரம். இதை நாம படிக்க படிக்க, இதை கேட்க கேட்க இது நம்முடைய பக்தியை வளர்க்கும். அதனால இதை நாம நிறைய கேட்கணுங்கிற தேசிகன் சாதிக்கிறார். ஆசீத் அனுத்தேய தமம் முனினாம். கண்ணன் ஏதோ ராசலியில பண்ணான்னா இதை நம்மை போன்ற கிரகஸ்தர்கள் மட்டும் இல்ல, முனிவர்கள் கூட இதை கேட்க வேண்டும். ஏன்னா இதை கேட்க கேட்க தான் முனிவர்களுக்கே உலகியல் காமங்கள் நீங்கி வைராக்கியம் என்பது பிறக்கும். ஏன்னா இது நம்முடைய பெரியோர்கள் இதுல ஒரு பெரிய தத்துவத்தை காட்டுறார். ஏன்னா நம்முடைய மனம்ங்கிறது உலகியல் காமத்தையே பார்த்து பார்த்து பழகியது. அந்த மனசை போய் நேரா பகவான்கிட்ட ஈடுபடுன்னு சொன்னா அந்த மனசு நிச்சயமா உடனே பகவான்கிட்ட ஈடுபடாது, அந்த ஈடுபாடுங்கிறது வராது. அதனாலதான் நம்ம பெரியோர்கள் என்ன சொல்றா, அப்படி டாக்டிக்கலா இந்த காமத்தை பார்க்காத அந்த காமத்தை பாருங்கிறா. ஏன்னா காமத்திலேயே ஈடுபடுற மனசு, அதை போய் நேரா எல்லாத்தையும் நிறுத்திட்டு பகவான்கிட்ட போனா அந்த மனசுக்கு அது கஷ்டம். ஆனா இந்த தாழ்ந்த உலகியல் காமத்தை பார்க்காதே, இந்த ஒளியும் ஒளியும் போய் பார்க்காதே, அந்த உயர்ந்த காமம் பகவான் எப்படி அந்த கோபிகளோடு ராசலீல பண்ணான், அந்த தெய்வீகமான காதல் ரசத்தை பார்க்கிறார். அப்ப அந்த காதலை மட்டும் பார்க்கலாமா? அது சுத்த சத்துவமயமானது, அது தூய்மையானது. அதை பார்க்க பார்க்க நம்ம மனசுல உள்ள அழுக்கெல்லாம் நீங்கிடுறது, மனசுல உள்ள ரஜோகுணம் தமோகுணம் நீங்கிடுறது, உலகியல் காமத்துல உள்ள ஆசையை மொத்தமா நீங்கிடுறது. இதை கண்ணன் பண்ணக்கூடிய அந்த தெய்வீகமான காதலை பார்த்தால் உலகியல் காமம்ங்கிறது மொத்தமாக நீங்கி மனசுல தூய சத்துவகுணமும் பக்தியும் நம்முடைய மனத்திலே உண்டாகும். அதனால இதெல்லாம் திவ்ய தம்பதிக்குள்ள நடக்கக்கூடிய தெய்வீகமான சுத்த சத்துவமயமான சிங்காரம். தயவு செய்து இதை உலகியல் விஷயத்தோடு ஒப்பிட்டு இது அறிவறுக்கத்தக்கது இப்படி நினைப்பதற்கு பேச்சே இல்லை. அதனால இது வந்து தெய்வீகமானது என்ற அளவிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 5வது கேள்வி என்னன்னா, பரீட்சித்து கேட்கலாம், அனுகிரகம் பண்ண வேறு வழி இல்லையா? பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னாலும் அது எதுக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணி அதுல பல கேள்வி பதில்கள்லாம் எழுந்து இதுல நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வருது இல்லையா? இந்த கேள்வி பதிலுக்கே இடம் இல்லாதபடி வேற விதமாக அனுகிரகம் பண்ணியிருக்கலாமே. அதற்கான பதில் தான் 37வது ஸ்லோகம். அனுகிரகாய பூதானாம் மானுஷம் தேகம் அஸ்திதா பஜதே தாதிருஷி கிரீடாக யாசுத்வா தத்பரோ பவேத். கண்ணன் ஏன் இப்படி அனுகிரகம் பண்ணான்னா இவர்களே அதை வேண்டினார்கள், இவர்கள் வேண்டினத்தினால அதை அனுகிரகம் பண்ணான். இந்த பிறவியில அவர்கள் மார்கழி மாத நோன்பு நோற்று வேண்டினார்கள், அது ஒரு புறம். இதற்கு முன்பும் வேண்டியிருக்கிறார்கள். எப்போது வேண்டினார்கள் என்று பார்த்தால் இது பத்ம புராணத்துல இருக்கு. ராமபிரான் வனவாசத்துக்கு வந்தான் இல்லையா, தண்டகாரண்யத்திலே வந்து வனவாசத்துல எழுந்தருளி இருந்தான். அப்போ தண்டகாரண்யத்தில் வாழும் சில ரிஷிகள் அவ ராமன்ட்ட சரணாகதி பண்ணுவதற்காக வந்தார்கள். அரக்கர்களை எல்லாம் வதம் பண்ணணும்னு கேட்டு சரணாகதி பண்ணுவதற்காக வந்தார்கள். தண்டகாரண்யத்துல பல கோட்டி ரிஷிகள் வந்து ராமன்ட்ட பல சிச்சுவேஷன்ல சரணாகதி பண்ணியிருக்கா. அதுல ஒரு ரிஷிகளின் குழு, அவர்கள் ராமனுடைய அந்த அழகான திருமேனியை பார்த்தா, காட்டுக்கு வரும்போது பார்த்தா அங்கங்கள் அழகு மாறின்னு. ராமபிரான் வனவாசத்துலதான் இன்னும் அழகா தெரிஞ்சானோ, நாட்டுல இருக்கும்போது கூட இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் அணிந்து அந்த அழகையே மறைச்சிடுவார். காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெறும் மரவுரி அணிஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஸ்வயம் திருமேனியின் அழகுங்கிறது நல்லா தெரியுது. கோவில் எப்படி கவச்சம் களைந்து பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமயமான அனுபவமா இருக்குமோ, அது போல வேற எந்த கவச்சங்கள் ஆபரணங்கள் இல்லாமல் இந்த ஸ்வயம் திருமேனி மரவுரி மட்டும் தரிச்சிருக்கான். அந்த அழகுல ரிஷிகளே மயங்கிட்டாலும், மயங்கின அந்த ரிஷிகள் ராமன்ட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை முன்வைத்தார்கள்.
நாம உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, உன்னை கட்டி அணைச்சுக்கணும், அவ்வளவு அழகா இருக்கியே என்று அந்த ரிஷிகள் பிரார்த்தித்தார். ஆனா ராமன் சொல்லிட்டான், இல்ல இந்த ஆலிங்கன பாக்கியங்கிறது இந்த அவதாரத்துல நான் சீதைக்குன்னு தான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், அவ்வளவு ஈஸியா யாரையும் நான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது இல்லை, அவதான் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்னு இருப்பவனாச்சு, அதனால உங்க இத்தனை பேரையும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுங்கிறது இந்த அவதாரத்துக்கு அவ்வளவு பெரும் சூட் ஆகாது, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, சில எக்ஸப்ஷனல் கேஸ்ல ஹனுமான் பரதன் போன்றவர்களை ராமன் ஆலிங்கனம் பண்ணிட்டாங்கிறதெல்லாம் எக்ஸப்ஷன், பட் ஜென்ரல் ரூல் நான் அந்த மாதிரி யாரையும் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு ராமன் பதில் சொல்லிட்டான். அந்த ரிஷிகள் வருத்தப்பட்டாவாம், ஏன்னா ராமா இந்த மாதிரி சொல்லிட்டியே, எங்களை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் இந்த ஒரே பிரார்த்தனைக்காகத்தான் நாங்க வந்தோம், இங்க அரக்கர்களை வதம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி இந்த அழகான திருமேனி இதை அணைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஆசையா இருக்கு என்று அந்த ரிஷிகள் பிரார்த்தித்தார்கள். உடனே ராமன் சொன்னா, நான் இந்த அவதாரத்துலதான் முடியாதுன்னு சொன்னேன், நீங்க கேட்ட இந்த பாக்கியத்தை உங்களுக்கு அடுத்த அவதாரத்திலே கொடுக்கிறேன், ஏன்னா இப்ப ராம அவதாரத்துலதான் நான் ஏகபத்னி விரதனாக இருக்கிறேன், அதனால இந்த அவதாரத்துல செய்ய முடியாது, அடுத்து நான் கண்ணனாக அவதரிக்கும் போது நீங்கள்லாம் கோபிகைகளாக வந்து ஆயர்பாடியில் பிறக்க வேண்டும், அப்போ நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நானே வந்து மேல் விழுந்து உங்களை ஆலிங்கனம் பண்ணிப்பேன்னு சொல்லி அந்த ரிஷிகளுக்கு ராமபிரான் வரம் அளித்தான். அந்த வரத்தை நிறைவேற்றத்தான் அந்த ராமனே இப்ப கண்ணனா வந்திருக்கான், அந்த ரிஷிகளே கோபிகைகளாக வந்திருக்கிறார்கள், அவர்கள் கேட்ட அந்த ஆலிங்கன பாக்கியத்தை அந்த ரிஷிகளுக்கு இப்போது கண்ணபிரான் அனுகிரகம் பண்ணியிருக்கான், மேலும் இந்த பிறவியிலும் அவர்கள் மார்கழி நோற்று பிரார்த்தித்தார்கள், அந்த பிரார்த்தனையை இப்போது கண்ணன் நிறைவேற்றி இருக்கிறார், அதனால அனுகிரகம் பண்றது இப்படிதான் பண்ணணுமா, இப்படி பிரார்த்தித்தார்கள் அதை நிறைவேற்றினாங்கிற அளவுல புரிஞ்சுக்கணும் என்று காட்டினார் சுகபிரம்மம். அடுத்து ஆறாவது கேள்வி, அப்ப தர்ம சம்ஸ்தாபனம் எப்படி நடக்கும், இத மாதிரி கண்ணன் பண்ணிட்டான் சரி நீங்க கேட்கிற அனுகிரகம் பண்றான் ஓகே, தர்ம சம்ஸ்தாபனம்ங்கிறது நடக்குமா, உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டியதாக ஆகுமானா, சாமானிய தர்மம் இல்ல, இதன் மூலமாக விசேஷ தர்மத்தை கண்ணன் நிலைநாட்டி இருக்கிறான் என்றார் சுகபிரம்மம். அது என்ன விசேஷ தர்மம், எதை நிலைநாட்டினான்னா தானே புருஷோத்தமன் என்பதை நிலைநாட்டினான், அதாவது பரமாத்மாவான நாராயணன் புருஷோத்தமன் இருக்கானே அவன் ஒருத்தன் தான் உண்மையில ஆண், மற்ற ஜீவாத்மாக்கள் எல்லோருமே பெண்கள் அவனுக்கு மனைவிகள், ஜீவாத்மாக்கள் இருக்கக்கூடிய உடல் ஆண் உடலா இருக்கலாம் பெண் உடலா இருக்கலாம் தட் இஸ் டிஃபரெண்ட், ஆனா உள்ளுக்குள்ளே இருக்க ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருமே பெண்கள் தான், அதனாலதான் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பொருந்தும், அவன் பக்தனா இருக்கலாம் பக்தி இல்லாதவனா இருக்கலாம் ஆஸ்திகனா இருக்கலாம் நாஸ்திகனா இருக்கலாம் மனிதனா இருக்கலாம் மிருகமா இருக்கலாம் ஏன் ஒரு கோவிட் வைரஸா கூட இருக்கலாம், அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பெருமாளோடு 9 விதமான சம்பந்தங்கள் உண்டு, அது என்னென்னன்னா, பிதா நாராயணன் தந்தையா இருக்கான் நாம் அவனுக்கு குழந்தையா இருக்கோம், ரக்ஷகஹா அவன் காப்பவனாக இருக்கிறான் நாம் காப்பாற்றப்படுபவராக இருக்கிறோம், சேஷி அவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே நாம் இருக்கோம், நம்மிடம் இருந்து இந்த கைங்கரியங்களை பெறுபவனாக அவன் இருக்கிறான், சேஷினா நம்மிடம் இருந்து மேன்மை பெறுபவன் அர்த்தம், சேஷன்னா அவனுக்கு மேன்மை சேர்ப்பதையே ஒரே பர்பஸா ஏற்பட்டவன் அர்த்தம், அப்ப நம்மளாலதான் பெருமாளுக்கு மேன்மையான்னு கேட்கக்கூடாது, அவர் எப்பவும் மேன்மையோடு இருப்பார், ஆனா நமக்கு கடமை அவனுக்கு மேன்மை சேர்த்து கொண்டே இருப்பது, அதைத்தான் சேஷ சேஷி உறவுன்னு சொல்லுவோம். அடுத்து பர்த்தா, பர்த்தானா அவன் கணவன், நாம் அவனுக்கு மனைவியாக இருக்கிறோம், மனைவி எப்படி கணவன் ஒருவனுக்கே உரியவளோ அது போல இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மா ஒருவனுக்கே உரியவன் என்று நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஞேயகா, அவன் அறியப்படுபவனாக இருக்கிறான் அவனை அறிபவராக நாம் இருக்கிறோம், சுவாமி அவன் நமக்கு பாசா இருக்கான் நாம் அவனுக்கு சொத்தா அவனுக்கு அடிமையாக நாம் இருக்கிறோம், ஆதாரகா அவன்தான் நமக்கு ஆதாரம் தாங்குபவனாக இருக்கிறான் அவனால் தாங்கப்படுபவராக நாம் இருக்கிறோம், ஆத்மா அவன் நமக்குள்ளே உயிராக இருக்கிறான் நாம் அவனுக்கு சரீரமாக அவனாலே தாங்கப்பட்டு அவனாலே இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவன் மேன்மைக்கென்றே செயல்படக்கூடிய அவனுடைய உடலாக நாம் அவனுக்கு இருக்கிறோம், அவன் நமக்கு ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவா இருக்கான், இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மா ஜீவாத்மாவை உடலா கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மா என்று அவன் இருக்கிறான், போக்தா அதாவது அவன் ஸ்பெக்டேட்டர் அவன் கண்டு கழிப்பவனாக இருக்கிறான் நாம அவனுக்கு போக்யம் நாம என்டர்டெய்னரா இருக்கோம் அவன் ஸ்பெக்டேட்டரா இருந்து ஆனந்தப்படுறான், அப்போ அவன் தந்தை நாம் பிள்ளை அவன் காப்பவன் நாம் காக்கப்படுபவர் அவன் சேஷி மேன்மை பெறுபவன் நாம் மேன்மை சேர்க்கக்கூடிய சேஷன், பர்த்தா அவன் கணவன் நாம் மனைவி அவன் அறியப்படுபவன் நாம அறிபவர்கள் அவன் நமக்கு சுவாமி உடையவன் நாம் அவருக்கு உடைமை அவன் ஆதாரமாக இருந்து தாங்குபவன் நாம் தாங்கப்படுபவர்கள் அவன் ஆத்மாவாக இருக்கிறான் நாம் அவனுக்கு உடலாக இருக்கிறோம்
அவன் போக்தாவா என்ஜாய் பண்றான், நாம அவனுக்கு போக்கியமாக அவனுக்கு ஆனந்தத்தை விளைவிப்பதற்காக நாம இருக்கிறோம். இந்த ஒன்பது விதமான சம்பந்தங்கள்ல முக்கியமானது பர்த்ருபாரியா சம்பந்தம். அவன் கணவன், எல்லா ஜீவாத்மாக்களுமே அவனுக்கு மனைவிகள். இதைத்தான் ராசலீலை மூலமா காட்டினான், அத்தனை பேரும் எனக்கு மனைவிகள் தான். அத்தனை ஜீவாத்மாக்கள் அவ இருக்கக்கூடிய உடல் ஆண் உடலா இருக்கலாம், பெண் உடலா இருக்கலாம், அதெல்லாம் தனி. ஆனா உள்ள இருக்கிற ஜீவாத்மாங்கிறது அவனுக்கு மனைவி. இதை அவன் காட்டி கொடுத்தான். அதனால தர்ம சம்ஸ்தாபனம்னா விசேஷமான தர்மம், பரமாத்மா ஒருவனே புருஷோத்தமன், மீதம் எல்லோரும் பெண்கள்ங்கிற விசேஷ தர்மத்தை நிலைநாட்டினான். அடுத்து ஏழாவது கேள்வி, இந்த பெண்கள்லாம் வீடு திரும்பினாளா இல்லையா? ஏன்னா அதுவே பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு பெண் மாமியாருக்கு அயோடெக்ஸ் தரவின் இருந்தா அப்படியே மாமியாரை தள்ளிட்டு வந்துட்டா, இன்னொரு பெண் கணவனுக்கு சாப்பாடு போட்டுன்னு இருந்தா அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டா, இப்படி அவரவர் விட்டு விட்டு வந்து விட்டார்களே, இவர்கள்லாம் வீட்டுக்கு திரும்பி போனார்களா இல்லையான்னா, 38வது ஸ்லோகம், நாசூயன் கலு கிருஷ்ணாய மோகிதாஸ்தஸ்ய மாயையா மன்யமானஸ்வபார்ஷ்வஸ்தான் ஸ்வான் ஸ்வான் தாரான் பிரஜௌகசஹா. வீட்டுக்கு திரும்பினார்களானா, அதுல இன்னொரு கேள்வி இருக்கு, விவா வீட்டுக்கு திரும்பினா வீட்டுல இவர்களை சேர்த்துப்பாளா? அதுக்குதான் சுகபிரம்மம் பதில் சொல்ற, இந்த பெண்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வீடு திரும்பினார்களாம். இரவு முழுவதும் குறவை கூத்து குடக்கூத்துன்னு கண்ணனோடு ஆனந்தமா இருந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்திலே வீடு திரும்பினார்கள். வீடு திரும்பினா இவ வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்கிற ஃபீலிங்கே வீட்டுல உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு இல்லையா? அது எப்படி? சாப்பாடு போட்டிருந்தவோ பாதியில வந்தா, மாமியாருக்கு பணிவிடை செஞ்சவோ பாதியில வந்தா, பாத்திரம் தைத்தவள் பாதியில வந்தா, அப்புறம் எப்படி அங்க இவர்கள் போனது வீட்டுக்கு தெரியாதானா? வேற ஒன்றும் இல்ல, கண்ணனே இத்தனை பெண்களாகவும் வடிவம் எடுத்துக்கொண்டு அவர் அவர் வீட்டுக்கு போய் அவ என்னென்ன வேலையை விட்டிருந்தாலோ விட்ட இடத்துல இருந்து கண்ணனே கண்டினியூ பண்ணி இவர்கள் வெளியே வந்தார்கள்ங்கிற எண்ணமே அவ குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் வராதபடி பண்ணிட்டான். அதனால இவர்கள் வீட்டுக்கு திரும்பி போன போது வீட்டில் யாருமே அவர்களை கேள்வி கேட்கவில்லை, பழையபடி தங்கள் வீட்டிலே சேர்த்து கொண்டார்கள். இவர்கள் அருகில் இருந்து என்ன பண்ணணுமோ அது அவரவர் வடிவத்தில் இருந்து கொண்டு கண்ணபிரானே செய்து விட்டான் என்பது ஏழாவது கேள்விக்கான பதில். ஃபைனலா எட்டாவது கேள்வி, இப்படி பண்ணா மோட்சம் கிடைக்குமா? இந்த மாதிரி ஒரு காதல் ரசத்துல தானே ஈடுபடுறா, இப்படி பண்ணா மோட்சம் கிடைக்குமானா, உக்தம் புரஸ்தாத் ஏதத்தே சைத்ய சித்திம் யதாகதா துஷன்னபி ஹிருஷிகேஷம் கிமுதாதோக்ஷ பிரியாகா. இதுக்கு அற்புதமா பதில் சொல்லிட்டார் சுகப்பிரம், மோட்சம் கிடைக்குமாவான்னார். ஏன்னா வெறுப்பினால் கண்ணனை நினைத்து கொண்டிருந்த சிசுபாலனே மோட்சம் போயிட்டான், காதலால் கண்ணனை நினைத்து கொண்டிருந்த கோபிகைகள் மோட்சம் போக மாட்டாளா? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒன்பது விதமான சம்பந்தத்துல இது வந்து கணவன் மனைவி உறவுங்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இடையே உண்டான ஒரு உறவுங்கிறது. அதனால ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா கணவனான பரமாத்மாவை காதலோடு நினைப்பதுல எந்த தப்பும் இல்லை. இதத்தான் உபனிஷத்துக்கள் நிதித்தியாசனம்னு சொல்லிட்டு, ஆத்மாவாரே திரஷ்டவியகா ஸ்ரோதவியகா மந்தவியகா நிதித்தியாசிதவியகான்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்ரோதவியகா இதெல்லாம் விதி கிடையாது. ஸ்ரோதவியகா மந்தவியகா வந்து விதி கிடையாது. ஏன்னா சொல்லாமையே ஒருத்தன் வேதத்துல பெருமாளை பத்தி கேட்டுடுறான், மந்தவியகா சொன்னதை அவனே நினைச்சு பார்த்துடுறான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திரஷ்டவியோ நிதித்தியாசிதவியகா, நேரே பார்ப்பது போல காதலோடு அந்த நாராயணனை தியானிக்கணும் என்று உபனிஷத் சொல்கிறது. அந்த அந்த ஒரு விஷயம்தான் அதுல விதி, திரட்டவியோ நிதித்தியாசிதவியகா, நேரே பார்ப்பது போல நாராயணனை காதலோடு தியானிக்க வேண்டும். அதுதான் இந்த உறவு. இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சிங்கார லீலை என்பது ஒரு ஜீவாத்மா அப்படி பெருமாளை காதலோடு தியானிப்பது. அதனால நிச்சயமா மோட்சம் கிடைக்குமாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை, கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும். துவேஷத்தோட நினைச்ச சிசுபாலனே போயிட்டான், இவா போறதுல என்ன ஆச்சரியம் என்றார் சுகபிரம்மம். அப்ப எட்டு கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டது. முதல் கேள்வி, கண்ணன் அதர்மம் செய்தானேன்னா, இல்லை இது அதர்மம் இல்லை, அவனை பாபங்கள் தீண்டாது. நாம செய்யலாமாண்ணா, பெருமாள் செய்யறதெல்லாம் நாம செய்ய முடியுமா? அதனால ஒரு புத்திசாலி இந்த மாதிரி கேள்வியே கேட்க மாட்டான். மூன்று, பெண்களுக்கு பாபம் வருமானா, நாராயணன் தான் எல்லோருக்குள்ள மத்தறியாமி, எல்லோரும் அவனுக்கு உடல், அதனால அவன் யார வேணாலும் தொடலாம், அவ தொட்டவனுக்கும் பாபம் வராது, தொடப்பட்டவருக்கும் பாபம் வராது, கேட்பவருக்கு அருவறுப்பா இருக்காதானா? இதை நம்ம லௌகிக ரீதியில பார்க்க கூடாது, இது வந்து தெய்வீகமாக ஒரு தெய்வீக சிங்கார ரசம், சுத்த சத்துவமயமான திருமேனியோடு பெருமாள் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை நாம கேட்க கேட்க உலகியல் காமமே நீங்கிவிடும், அப்பேற்பட்ட உயர்ந்த சரித்திரம். அடுத்தது அனுகிரகம் பண்ண வேற வழி இல்லையான்னா, இவர்கள் தண்டகாரண்யத்து ரிஷிகள், இந்த ஆலிங்கன பாக்கியத்தை அவர்களே ராமனிடம் பிரார்த்தித்தார்கள், அதைத்தான் இப்ப கொடுத்திருக்கிறார். தர்ம சம்ஸ்தாபனம் நடக்குமானா, விசேஷ தர்மம், அவனே புருஷோத்தமன், மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் மனைவிகள்ங்கிற விசேஷ தர்மத்தை ஸ்தாபிச்சு கொடுத்துருக்கான். இந்த பெண்கள் வீடு திரும்பினார்களா இல்லையானா, வீடு திரும்பினார்கள்,
வீட்டிலும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவர்கள் இங்கே கண்ணனோடு வந்திருந்த நேரத்திலும் கூட கண்ணனே அவரவர் வடிவத்துல எல்லா விஷயங்களையும் அவர் வீட்டுல போய் பண்ணிட்டான். இப்படி பண்ணா மோட்சம் கிடைக்குமானா, இதைத்தான் நிதித்தியாசி தவ்யாகனு உபனிஷத்தே சொல்லிட்டு. அந்த நிதித்தியாசனம்னு காதலோடு கூடிய தியானம் நிச்சயமாக மோட்சம் அடைவார்கள். துவேஷத்தோடு நினைச்ச சிசுபாலனே மோட்சம் போகும்போது இவர்கள் போக மாட்டார்களா என்று விளக்கினார் சுகப்பிரமம். ஆக இந்த ராசலீலைங்கிற தத்துவம் என்னன்னா, ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மோட்சத்தில் நடக்கக்கூடிய இன்டராக்ஷன் இது. ஏன்னா இந்த ராசலீலையை நல்லா கவனிச்சேன்னா, இந்த கோபிகைகள் எல்லோரும் அந்த கண்ணன் ராசலீலை அந்த லீலை புரியக்கூடிய அந்த ராசக்கிரீடை நடைபெறக்கூடிய அந்த நேரத்துல இந்த கோபிகைகள்னா தங்களுடைய உலகியல் அடையாளங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டான். தங்களுடைய ஊரை மறந்தார்கள், பேரை மறந்தார்கள், தாங்கள் எந்த வீட்டை சேர்ந்தவர்கள்ங்கிறதை மறந்தார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்கள் கண்ணனின் மனைவிகள்ங்கிற ஒரே உணர்வு, அந்த ஒரே உணர்வோடு கண்ணனோடு ஈடுபட்டார்கள் அல்லவா. அது போலத்தான் மோட்சம் போகக்கூடிய ஜீவாத்மாவும் தன்னுடைய உலகியல் அடையாளங்கள் எல்லாம், நாம இந்த உடல்ல இருக்கோம்னா நமக்கு ஒரு ஊரு பேரு உருவம் இதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு ஜீவாத்மா மோட்சம் போயிட்டான்னா இந்த உலகியல் அடையாளங்கள் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய ஒரே ஆன்மீக அடையாளம், நான் நாராயணனுக்கு சேஷபூதன், அந்த உறவோடு பெருமாளோடு இணைந்து பெருமாளை அனுபவிக்கிறான். இந்த உபனிஷத் சொல்றது, யதா நத்யஸ்யந்தமானாஹ சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம் இதி. அதாவது நதிகள்லாம் போய் கடல்ல கலக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, நதியாக அது இருக்கும் வரை அதுக்கு ஒரு உருவம் இருக்கும், ஒரு பேர் இருக்கும், ஒரு ஊர் இருக்கும். ஆனால் அந்த நதி என்பது கடல்ல போய் கலந்துருத்துனா அதெல்லாம் மாதிரி கடல் ஜலம் அப்படிங்கிற ஒரே தன்மை தான் இருக்கும். அது போலத்தான் ஜீவாத்மா என்னும் நதி பரமாத்மாங்கிற கடல்ல கலக்கும் போது அதுக்காக உடனே ஐக்கியம்னு நாம இதை நினைச்சிடக்கூடாது. ஏன்னா கோபிகைகள் யாரும் கண்ணனோட ஐக்கியம் ஆயிடல, உலகியல் அடையாளங்களை மறந்துட்டு கண்ணனுக்கு மனைவிகள்ங்கிற அந்த ஆன்மீக அடையாளத்தை ரீட்டைன் பண்ணிட்டு தான் கண்ணனோட ராசலீலையில ஈடுபட்டான். தங்களையே கண்ணன் அவன் நினைச்சுடல, அது கண்ணனை பிரிந்த பிரிவாற்றாமை தணிவதற்காக சில இடத்துல தங்களை கண்ணனாக நினைத்து பாடினார்களே ஒழிய கண்ணன் வேறு தாங்கள் வேறுங்கிறத அவ தெளிவாவே காட்டுட்டான். அது போலத்தான் மோட்சத்திலையும் ஜீவாத்மா அப்படியே பெருமாளோடையே ஐக்கியமாறுதுங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அது வேதாந்தத்துக்கே எதிரானது. அதனால ஜீவாத்மாக்கள் என்ன பண்றான்னா, மோட்ச நிலையில எப்படி நதிகள்லாம் கடல்ல கலக்கும் போது உலகியல் அடையாளங்களை விட்டுடுறதோ, அது போல உலகியல் ஊர் பேரு உருவம் இந்த மாதிரி அடையாளங்களை விட்டுட்டு அங்கே பெருமாளை போன்ற ஒரு அப்ராகிருதமான உடலை இந்த ஜீவாத்மா எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆன்மீக அடையாளம் பெருமாளுக்கு சேஷபூதன், அந்த அடையாளத்தோடு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான். இந்த மோக்ஷானந்தம்ங்கிறது எல்லோருக்கும் சமமானது. அதனாலதான் பாருங்க, இந்த ராசலீலையில சில பெண்கள் பிறர் மனைவிகளாக இருந்தவர்களும் வந்தார்கள், கன்னி பெண்களும் வந்தார்கள். ராதை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை போல சில கோபிகைகள்லாம் கண்ணனே கதியில் இருந்தார்கள், அவர்களும் வந்தார்கள். ஆனா எல்லோருக்கும் ஒரே விதமான ஆனந்தத்தை கண்ணன் கொடுத்தான்னு பாக்குறோம் இல்லையா. இதுவும் ஒரு பெரிய தத்துவம். என்னன்னா இதுல பிறர் மனைவிகள் வந்தார்கள்னா என்ன தத்துவம்னா, பிறர் மனைவி என்பது இப்போ பெருமாளுடைய அடியார்கள்லயே சில பேர் ஆரம்பத்துல வேறு தெய்வங்களை வழிபட்டு இருப்பார்கள், அதுக்கப்புறம் நாராயணனுடைய பெருமைகளை கேட்பார்கள், அதுக்கப்புறம் ஒரு ஆச்சாரியன் மூலமாக பெருமாளை வந்து அடைவார்கள். இப்படி வேறு தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நாராயணன்ட்ட வருபவர்கள் அவர்களைத்தான் சிம்பாலிக்கா பிற மனைவிகளும் வந்து கண்ணனோடு நடனமாடினார்கள்னு காட்டுறார் சுகபிரம்மம். கன்னி பெண்களும் நடனமாடினார்கள்னு இருக்கு. அவர்கள் யாருன்னா, பக்தியில நாட்டமே இல்லாமல் இருந்து திடீர்னு புதுசா ஒரு பக்தி வந்து பெருமாள்கிட்ட வரவா கன்னி பெண்கள். அதாவது வேறு தெய்வத்தை வழிபட்டு விட்டு நாராயணன்ட்ட வருபவர்கள் பிறர் மனைவி போல. கன்னி பெண்கள்னா பக்தியில இதுவரை என்னென்ன பக்தியின் சுவடே அறியாமல் இருந்து புதிதா பெருமாள்கிட்ட வருபவர்கள் கன்னி பெண்களை போல. ராதைய போல கண்ணனே கத்தின்னு இருக்கக்கூடிய பெண்கள்னா, எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வந்து வழிபடிகால் செய்கின்றோம்னு ஆழ்வார் பாடுறாரு. அப்படி காலாகாலமாக அவனை பரம்பரை பரம்பரையாக வழிபடக்கூடிய அடியார்கள் அவர்கள்லாம் ராதையை போன்ற பெண்கள். இந்த மூணு பேருக்குமே ஒரே விதமான ஆனந்தத்தை இந்த ராசக்கிரீடையின் போது கண்ணன் அனுகிரகம் பண்ணான். ஒரே விதமான ஆனந்தத்தை அனுகிரகம் பண்ணான்னா என்ன தாத்பரியம்னா, இது போலத்தான் மோக்ஷத்துக்கு வரும்போது உயர்ந்த ஆழ்வாராச்சாரியர்களுக்கு எந்த மோட்சத்தை கொடுத்தானோ அதே மோட்சத்தை ஏதோ இப்படி லௌகிக விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு டிவி பார்த்த நேரம் போக மிச்ச நேரம் பெருமாளை நினைச்சிட்டு சரணம்னு சொல்ற நமக்கும் கூட மோட்சத்துல அதே ஆனந்தத்தை பெருமாள் கொடுத்துருவார். ஏன்னா இது ராமானுஜ சம்பிரதாயத்துல முக்கியமான கொள்கை, மோட்சத்திலே ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. மோட்சத்துல நாம பெருமாளை அனுபவிக்கிறோம்னா அங்க நாதமுனிகளுக்கும் நம்மாழ்வாருக்கும் ராமானுஜருக்கும் அங்க பெருமாளை அனுபவித்து எந்த ஆனந்தம் ஏற்படுகிறதோ மோட்ச நிலையில அதே ஆனந்தம் நமக்கும் ஏற்படும்.
அதனால வந்து இந்த போகசாமிய பிரதத்துவம்னு சொல்லுவார். அதனால இந்த மோட்சத்தில் வரக்கூடிய ஆனந்தம் இருக்கு, அதுல எந்த குறையும் கிடையாது. நீ வந்து பூமியில என்ன கொஞ்ச நேரம் தான் நினைச்ச, அதனால உனக்கு கொஞ்சம் கம்மியான ஆனந்தம். நீ நிறைய நேரம் நினைச்ச, நிறைய ஆனந்தம் கிடையாது. நாம மோட்சம் கொடுக்கறது நாம சரணம்னு ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தால, ஆச்சாரியன் அனுகிரகத்தால மோட்சம் போயிட்டோம்னா அங்கே போனதுக்கு அப்புறம் எல்லோருக்கும் சமமான ஆனந்தம். அதனாலதான் பல கேட்டகரியில இந்த பெண்கள் வந்தாலும் எல்லோருக்கும் ஒரே ராச கிரீடை, ஒரே அனுகிரகம். அதனால இத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் மோட்சத்துல அந்த ஒரே உயர்ந்த ஆனந்தத்தை பெருமாள் அனுகிரகம் என்றார் என்பதுதான் இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தத்துவம். இதன் பலன் என்ன? இந்த ராசக்கிரீடை நாமும் கேட்டோம். கிட்டத்தட்ட 3 செஷனாக இந்த ஒரே லீலையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கேட்டவாளுக்கு என்ன பலன்னா அதை சொல்லி பூர்த்தி பண்றார் சுகபிரம்மம். 33வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். விக்ரீடிதம் விரஜவதூபிரிதம் ச விஷ்ணோஹோ ஸ்ரத்தான்விதோ நுஷ்ணுயாத் அதவர்ணயத்யஹ பக்திம் பராம் பகவதி பிரதிலப்ய காமம் ஹிருத்ரோகமாஷு அபஹினோதி அச்சிரேண தீரஹா. அதாவது யாரெல்லாம் இந்த ராசலீலையை கேட்கிறார்களோ அவர்களுக்கு உலகியல் காமம் என்பது மொத்தமாக மனத்திலிருந்து நீங்கிவிடும். அதனாலதான் காஞ்சி பெரியவர் அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் பார்க்க வந்தாராம். வந்துட்டு சொன்னாரா, நான் ஒரு பாகவதம் உபன்யாசம் போயிருந்தேன், கிருஷ்ணலீலையெல்லாம் நன்னா சொன்னா, ஆனா சொன்ன உபன்யாசகர் இந்த ராசலீலையெல்லாம் பத்தி வேற சொன்னார், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமே நாரம். அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாரா, என்னடா இப்படி சொல்லிட்ட, அந்த ராசலீலையை வர்ணிக்கக்கூடிய அந்த 5 அத்தியாயங்கள் ராச பஞ்சகம், அந்த 5 அத்தியாயங்களை யார் சொல்றாளோ அவர்களுக்கு வைராக்கியம் உண்டாகும். உலகியல் காமத்திலேருந்து வைராக்கியம் வரணும், பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் கூட தங்களுக்கு வைராக்கியம் வரணும்னா இந்த ராசலீலை 5 அத்தியாயத்தை தான் பாராயணம் பண்ணுவா. அந்த பாராயணம் பண்ணா மனசுல அப்படி ஒரு வைராக்கியம் வரும்னு சொன்னாராம். அந்த மாதிரி யாரெல்லாம் இதை ஸ்ரத்தையோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு உலகியல் காமங்கள் நீங்கி வைராக்கியம் வரும். பெருமாளிடத்துல பராம் பக்தி, உயர்ந்த மிக உயர்ந்த பக்தி, பிரேமை காதலே வடிவெடுத்த உயர்ந்த பக்தி நமக்கும் உண்டாகும் என்று சொல்லி ராசலீலையை இத்தோடு சுகபிரம்மம் நிறைவு செய்கிறார். மேலே உள்ள பகுதிகளை எல்லாம் அடுத்த செஷன்ல அனுபவிப்போம்.